Hello everyone, so welcome back to Comedy Cooking. So in the video la nama enna paaka porom pathinga or product review series da idu kuda. So ellarkum coffee romba pidikum nenikiren. So enkitta irukku range coffee original, idla flavors onnu added illa, adnala da original vaangirken. Ana normally ivroda brand vandute ரொம்ப ஃப்ளேவர்ஸில் விடுவாங்க, லைக் ஹேசல் நட் ஆகட்டும், வெனிலா ஆகட்டும், அது பிளா பிளா பிளா, ரொம்ப 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 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆனால் நான் நேச்சுரல் தான் வாங்கியிருக்கேன். சொல்லும் போதே நான் வந்துட்டு ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 500 ருபீஸு ஒரு பாட்டில். ஸோ 100 கிராம்ஸ் தான் இதோட இது. உங்களுக்கு தாராளமாக டெய்லி ஒரு ஸ்பூன் போதும், டேஸ்டெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால டெய்லி ஒரு ஸ்பூன் போதும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கெல்லாம் வந்துடும். ஸோ இதோட நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் நான் படிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இது ஒரு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 150 ml ஹாட் வாட்டரில் கலோரிஸ் வந்து 375. ஸோ இதோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு லைக் 375 கலோரிஸ் வரும். ஸோ 100 கிராம்ஸ். ஸோ பேசிக்லி அப்புறம் ப்ரோட்டீன் வந்து 16 கிராம்ஸ் இருக்குது. 100 கிராம்ஸ் இது ஒரு ஸ்பூனுக்கு இல்லை, 16 கிராம்ஸ் இருக்குது. காப்ஸ் வந்துட்டு 72 கிராம்ஸ் இருக்குது. ஃபேட் வந்துட்டு 2 கிராம்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆனால் இது நார்மல் காஃபி மாதிரி இல்லை. ஸோ இந்த காஃபி ஏன்னா இப்போ இந்த காஃபியில் வந்துட்டு இப்போ நீங்கள் டாட்டாவாக வாங்கட்டும் என்னமா வாங்கட்டும், காஃபியில் வந்துட்டு வெறும் காஃபி தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் லாஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. எல் குளூட்டமைன் இருக்குது, அப்புறமா ரொம்ப இருக்குது ஆர்கானிக் அரபிக்கா காஃபி பீன்ஸு. ஸோ அப்புறமா ரொம்ப டெலண்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வாயில் வர்ற பேரெல்லாம் இருக்குது. ஸோ சேஃபான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா ஓகே, இன்கேஸ் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ஹெல்த்துக்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் குடிக்கிறன்னு சொன்னால் நீங்கள் வாங்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் நீங்கள் 4-5 கப் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க. இன்கேஸ் ஒரு கப்னால் வாங்கணும், இல்லைனா வேணும். ஸோ 4-5 கப்புக்கெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டெய்லி உள்ளே போகிறது அவ்வளோ சரியில்லை. டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ஹாட் இருந்துச்சுன்னா என்னமோ ஒன்று குடிக்கலாம். நான் இதுவரை மில்கில் ட்ரை பண்ணல, ஆனால் ஹாட் வாட்டரில் தான் ட்ரை பண்ணுறேன், பிளாக் காஃபி. பட் ஸ்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மில்கில் ட்ரை பண்ணலாம், வெயிட் லாஸுக்குனா பிளாக் காஃபி ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் வாட்டர் சூட் ஆறி போச்சுன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும், குடிக்க முடியாது. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வேணுமா இல்லை நார்மல் காஃபி வாங்கணுமான்னு. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காமெடி.